செலுத்துகிறோம். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நன்றி அப்பா, தூக்கி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் ரெண்டு கைகளை உயர்த்தி, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல தேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல தேசரே, ஆமே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே தாழ்த்துகிறோம். எங்க கூட பேசுங்கப்பா, மீட்பு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். ரூத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய 12 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரூத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தின் 12 வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன அருமையான வார்த்தை. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எழுதி வைத்திருக்கிறார். தேவ மனிதர்கள் பரிசுத்தவான்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக? பின்வரும் சந்ததியாகிய நம் ஒவ்வொருவரும் வார்த்தையினால் பலனடையவும், வார்த்தையினால் புதுப்பிக்கப்படவும், வார்த்தையினால் உருவாக்கப்படவும், வார்த்தையினால் தேற்றப்படவும், வார்த்தையினால் நடத்தப்படவும், ஆமே நித்தியத்தை சுதந்தரிக்கவுமே இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரூத்தின் சரித்திரம் என்றுதான் இந்த புத்தகத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தைகளை தியானித்த போது நான் என்னுடைய டைரியில ஒன்று எழுதி வைத்தேன். அது என்னவென்றால், ரூத்தின் சரித்திரமே என் சரித்திரம். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல போறீங்க? ரூத்தின் சரித்திரமே என் சரித்திரம். இங்கே ரூத்தை குறித்து தெரியும், அவள் மோவாபிய ஸ்திரீ. மோவாபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பத்தாம் தலைமுறை ஆனாலும் சாபம் நீங்காத சந்ததி. சாபத்தை தலையின் மேலே சுமந்து கொண்டவள் இந்த ரூத். அவள் இப்பொழுது எங்கே வந்திருக்கிறார், எங்கே வந்திருக்கிறாள்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் வந்திருக்கிறாள். எப்படி வந்தாள்? இந்த ரூத் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். நமக்கு இந்த சரித்திரம் தெரியும், நான் அதிகம் சரித்திரத்துக்குள் போகவில்லை, வார்த்தைகளுக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். பெத்லகேமிலே பஞ்சம் வந்த போது நகோமி குடும்பமாய் அங்கிருந்து மோவாபுக்கு போகிறார்கள். அங்கே சில ஆண்டுகள் தங்கியிருக்கும் போது அங்கே ஒரு பெரிய எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கிறது. நகோமியின் கணவர் மரித்து போகிறார். நகோமிக்கு இரண்டு குமாரர்கள். அந்த இரண்டு குமாரர்களுக்கு மோவாபிய பெண்களையே திருமணம் செய்து வைக்கிறார்கள். அதில் ஒருவள் தான் ரூத். அந்த இரண்டு குமாரர்களும் மரித்து போகிறார்கள். இப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கிருபையாய் சந்தித்ததை அறிந்து நகோமி மீண்டும் பெத்லகேமுக்கு போக புறப்படும் போது இரண்டு மருமக்களில் ஒருவள் ஓர்பாள் முத்தமிட்டு அழுது திரும்பி போய்விட்டாள். ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். நீர் எங்க போனால் அங்க நான் வருவேன், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி விடாமல் பற்றி கொண்டாள். அப்படி நகோமி பெத்லகேம் வரும்போது ரூத்தும் அவளோடு உடன் வருகிறாள். இப்பொழுது செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிறாய் என்று போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லும் போது, எப்படி ரூத் போவாஸின் வயல் நிலத்திலே வந்தாள்? எப்படி அந்த செட்டையின் கீழே, இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்தாள்? ரூத் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்ல விரும்புகிறேன். பல முறை இதையெல்லாம் வாசித்து பேசப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் இந்த நாளில் பேசும்படி இவ்வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்து தியானிக்க வைத்தபடியால் உங்கள் மத்தியில் இதை பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ ரூத்துக்கு தெளிவாய் தெரிகிறது என்ன, தயை இல்லாமல் வர முடியாது. தயை இல்லாமல் வர முடியாது. யாருடைய கண்களில் தயை கிடைக்குதோ நான் அவர்கள் பிறகை போய் கதிரை பொறுக்கி கொண்டு வருகிறேன். யார் கண்களில் தயை கிடைத்தது? போவாசுடைய கண்களில் தயை கிடைத்தது. தன்னுடைய வயல் நிலத்திலே கதிர் பொறுக்கும்படியான தயை கிடைத்தது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நானும் நீங்களும் நீதியின் சூரியனாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சட்டை நிழலிலே எப்படி வந்து சேர்ந்தோம் தெரியுமா? அவருடைய அழகான கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தபடியாலே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல் சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஒரு வார்த்தை அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே நல்ல கவனிங்க. ஓர்பாள் நகோமியை முத்தமிட்டு போய்விட்டாள். அவள் சரித்திரம், அவள் நிலை என்னானது என்று தெரியவில்லை. ரூத் செட்டையின் கீழே வந்தாள், அவளுடைய சரித்திரம் எழுதப்பட்டது. செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சரித்திரம் எழுதப்படும், எழுதப்படும். ஹல்லேலூயா. ஓர்பாள் நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. அவள் எத்தனை காலம் வாழ்ந்தாள், அவளுடைய வாழ்க்கை பின்பு அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்ததா என்ன, ஒண்ணுமே தெரியாது. ஆனா செட்டையின் கீழே வந்தவளுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. செட்டையின் கீழே வந்தவளுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. அந்த சரித்திரம் எழுதப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீ எதற்கும் உதவாதவன், நீ எதற்கும் உதவாதவள். ஆமென். உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை, நீ வாழ்வதை வீணன. பல நிந்தையும் பரியாசத்தின் வார்த்தைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஆமேன், வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, செட்டையின் கீழே உன்னை கிருபையாய் வரவழைத்தது உண்டானால், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அன்று செட்டையின் நிழலில் வந்தவளுடைய சரித்திரம் எழுதப்பட்டது போல உன்னுடைய சரித்திரம் எழுதப்படும். ஹல்லேலூயா. செட்டையின் நிழலிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். அடைக்கலமாய் ஒரு பாதுகாப்பை தேடி நீ வந்துட்ட, உனக்கு கிடைக்க போறது பாதுகாப்பு மாத்திரமல்ல, உனக்கு என்னென்ன தேவையோ நிறைவான பலன் என்று சொல்லும் போது ஒரு குறைவு கூட அதுல இல்லை, உனக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும். நாம் பல நேரத்தில் சற்று சிந்தித்து பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும், என்ன, நாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட வருவோம், ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சிருவார், சிலரை கொடுத்து அனுப்புவார் இல்ல. சிலர் பாருங்க நன்மைக்காக வருவாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே பார்க்கும்போது தெரியும், நிறைய பேர் சுகம் பெற்றுக்கொள்ள வந்தார்கள், சுகத்தை கொடுத்து கொடுத்து அனுப்பினார். ஆனால் சிலரை உட்கார வைக்கிறார். அவர் உட்கார வச்சிட்டாருனாலே புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நான் கேட்கிற அந்த ஒன்றை தருவதற்கு என்னை உட்கார வைக்கவில்லை, அவர் விரும்புகிற எல்லாம் தருவதற்காக என்னை உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. செட்டையின் கீழே எதற்காக வந்தாய் ரூத்னு கேட்டா, ரூத் சொல்லுவாங்க, எனக்கு பாதுகாப்பு வேணும். நானும் நீங்களும் அவரிடத்துல ஓடி வந்ததின் பிரதான நோக்கத்தில் ஒன்று என்ன? பாதுகாப்பு, பாதுகாப்பு. ஆனால் அவர் சொல்லுகிறார், தயை பாராட்டுகிறவர் சொல்லுகிறார், அடைக்கலமா வந்த உனக்கு அடைக்கலம் மட்டுமல்ல நிறைவான பலன் உண்டு. உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் தருவேன், உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நான் தருவேன். அப்படி செட்டையின் கீழே வந்தவளுக்கு கிடைக்கப்பட்ட ஐந்து காரியங்களை நான் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்தவளுக்கு கிடைக்கப்பெற்ற ஐந்து காரியங்கள். முதலாவது என்ன கிடைத்தது? அதனுடைய இரண்டாவது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2:13. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும், நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி, நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றாள். முதலாவது செட்டையின் கீழே வந்தவளுக்கு என்ன கிடைக்கிறது தெரியுமா? ஆறுதல். ஆறுதல், ஆறுதல் செய்கிறதின் அடையாளம் என்ன தெரியுமா? அவர் பட்சமாய் பேசுறது. எசையா 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைப்பார் என்று. எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரை துடைப்பார். நான் புரியும்படி சொல்றேன், ஒரு 10 அழுதுட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களா, 10 வித்தியாசமான சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள், வித்தியாசமான குடும்பத்தில் வளர்ந்தவர்கள், அவங்க 10 அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கிறாங்க. அந்த 10 ஒரு பிரச்சனைக்காக வாழுவார்கள் இல்லை, அவங்கவுங்க பிரச்சனைக்காக அழுவார்கள். ஒருத்தங்க எதிர்காலத்தை நினைச்சு அழுவாங்க, ஒருத்தங்க தான் வீணாக்கின நாட்களை நினைத்து அழுவார்கள், ஒருத்தங்க வியாதியை நினைத்து அழுவார்கள், ஒருத்தங்க குடும்ப சூழ்நிலையை நினைத்து அழுவார்கள், இன்னொருத்தங்க என்னை யாருமே புரிஞ்சிக்கலையே என்று சொல்லி அழுவார்கள். ஆமை, அநேக 10 10 விதமான சூழ்நிலையில் அழுறாங்க. எந்த மனிதனானாலும் சரி, இந்த 10 கண்ணீரையும் துடைக்க முடியாது. இப்ப கடன்ல ஒருத்தங்க அழுறாங்க அப்படின்னா, ஒரு வசதி படைத்த ஒரு இரக்க குணம் உள்ள ஒருவன் வரும்போது அந்த கண்ணீரை துடைக்க முடியும். எப்படி? அந்த கடன் தீர்க்கத்தக்க பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண முடியும். ஆனால் மற்ற 9 கண்ணீரை அவன் துடைக்க முடியாது. ஆனால் நாம் ஒருவருடைய செட்டையின் கீழே வந்திருக்கிறோமே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை உண்டு. வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவருடைய கண்ணீரை அல்ல எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைப்பாராம். அதன் அர்த்தம் என்ன? எல்லா பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அவர் நம்மோடு பட்சமாய் பேசுகிறார், பட்சமாய் பேசுகிறார். யாக்கோப் என்னும் பூச்சியே, நீ பயப்படாத, நீ பயப்படாத,
உன்னை சிறு கூட்டமாக்கவும் உன்னை புதிதும் கூர்மையுமான இயந்திரமுள்ள அமை பற்கள் உள்ள இயந்திரமாக்கவும் வேண்டிய எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆறுதல் சொல்லுகிறவர். ஒரு மனிதன் எப்பொழுது ஆறுதல் அற்றவனாய் மாறுகிறான் தெரியுமா? அவனை விசாரிக்க யாரும் இல்லை என்கிற நிலை காணப்படும் போது அவன் வேதனை அவனுக்குள்ள பெருக ஆரம்பிச்சிடும். ரூத்து வயல் நிலத்தில் வருகிறாள். கதிர் அறுக்கிறவங்க கதிர கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து சிந்தனவைகளை சிலர் பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். இவ வந்து பின்னாடி பொறுக்கிறாள். ஒருத்தர் கூட வந்து அவளை விசாரிக்கலை. ஒருத்தர் கூட விசாரிக்கலை. ஏன்? புதுசு. கேள்விப்பட்டு அறிந்து கொண்டார். மோவாபிய ஸ்திரீ வயல் நிலத்தில் வந்துட்டு போறா. ஒருத்தர் கூட விசாரிக்கல. ஆனா நீ வந்தது எங்க தெரியுமா? போவாசுடைய வயல் நிலம். நீ வந்தது உண்மையானா, தயையினால் உள்ள வந்தது உண்மையானால், விசாரிக்கிற போவாஸ் வருவார், விசாரிக்கிற கர்த்தர் வருவார். வந்து விசாரிக்கிறார், விசாரித்தறிகிறார். விசாரித்து அறிந்ததும் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளோடு பட்சமாய் பேசுகிறார். எரேமியா 30:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. ஆமா, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை வைத்து ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. என்ன? எனக்கு வேண்டிய ஆறுதல் கிடைக்கும் போது ஆமென் அது என் காயத்துக்கு மருந்தா இருக்கும், அது எனக்கு ஆரோக்கியமாயிருக்கும். விசாரிப்பாரற்றவனை நம்பிக்கைக்குரியவர் விசாரிக்கும் போது அவன் ஆறுதல் அடைகிறான், அதுவே அவனுக்கு ஆரோக்கியமாயிருக்கும். ஆதியாகமம் 50 21 வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 50:21. ஆதலால் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். எகிப்தில் யாக்கோபு மரித்த பிறகு யோசேப்பின் சகோதரர்கள் பயந்தார்கள். நாம் முந்தி செய்த காரியத்தை மனதில் வைத்து ஒருவேளை யோசேப்பு பழி வாங்கி விடுவானோ என்று பயந்த போது யோசேப்பு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அப்படி என்றால் செட்டையின் கீழே வந்தவர்களுக்கு தேவன் என்ன ஆறுதல் சொல்லுகிறார் தெரியுமா? தேவன் கொடுக்கிற ஆறுதல் என்ன தெரியுமா? சரி போட்டோம், அது விடு. மனுஷன் சொல்கிறது அப்படி தான். நமக்கு ஒரு இழப்பு வரும்போது, ஒரு வேதனை வரும்போது, சரி போட்டோம் அப்படிம்பாங்க. தேவன் கொடுக்கிற ஆறுதல் என்னவென்றால், நான் உன்னை பராமரிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உனக்கு வேண்டியதை தருவேன். அதாவது தேவன் தருகிற ஆறுதல் என்பது காயத்துக்கு மருந்து மாத்திரமல்ல, அது நமக்குள்ளே மங்கி இருக்கிற நம்பிக்கையை மீண்டும் பிரகாசமாக எரிய வைக்கும். பல நேரங்களில் நமக்குண்டான வேதனையில் வேண்டப்பட்டவர்களால் கூட ஆறுதல் சொல்ல முடியாத நிலை காணப்படும். வேண்டப்பட்டவர்களால் கூட ஆறுதல் சொல்ல முடியாது. யோபுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, யோபுக்கு ஒரு பெரிய வேதனை வந்துச்சு, எல்லாவற்றையும் இழந்தான். அவன் வெல்த் அவுட், ஹெல்த் அவுட், அவன் சம்பாதித்த எல்லாம் போச்சு, சரீரத் சுகமும் போய்விட்டது. இந்த நிலையை அறிந்த நண்பர்கள் என்ன சொல்லி யோபுவினிடத்தில் வருகிறார்கள்? 2:11 வசனத்தை வாசிக்கலாம். 2:11. யோபுடைய 3 சிநேகிதனாகிய தேமானியான எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு. 3 நண்பர்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுறாங்க, யோபுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நாம போய் ஆறுதல் சொல்லுவோம், ஆறுதல் சொல்லுவோம் என்று யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். 12 வசனம், அவர்கள் தூரத்தில் வருகை, அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு அவன் துக்கம்
மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோட கூட தரையில உட்கார்ந்திருந்தார்கள். நண்பர்கள் எதுக்கு வராங்க? ஆறுதல் சொல்ல வராங்க. யோபுக்கு ஒரு பிரச்சனைப்பா, அதனால நாம போய் ஆறுதல் சொல்லலாம்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா வந்து பார்த்தா இவங்க நினைச்சது இல்ல, அவன் இவங்க நினைச்ச பிரச்சனை இல்ல, அவனுடைய வேதனை கொடிய வேதனை. ஆறுதல் சொல்ல வந்தவங்களால ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. இன்னைக்கு அநேகர் என்கிட்ட ரொம்ப பழகினவங்க கூட என்னை விசாரிக்கலையேன்னு சொல்லிட்டு அநேகருக்கு வருத்தம் இருக்கலாம். விசாரிக்காத காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? அவங்க மறந்ததுனால அல்ல, அவங்க கிட்ட ஆறுதலுக்கு வார்த்தைகள் இல்லை. அநேகர் விசாரிக்காத காரணம் ஒன்று மறக்கிறது. இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லை. இவர்கள் ஆறுதல் சொல்றதுக்காக தான் வராங்க, ஆனா வந்து பார்த்தா யோபுவின் பிரச்சனை இவங்க நினைச்சதை விட பெருசு. அவன் நிலைமையை பார்த்து அழதான் முடிந்ததே தவிர ஆறுதல் சொல்ல முடியவில்லை. ஆறுதல் எங்க கிடைக்கும்? செட்டைங்கள சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 94:19, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். ஏசாயா 51:3 வாசியுங்கள், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். Thank you Holy Spirit. ஏசாயா 51:3, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். தேவனுடைய ஆறுதல் நமக்குள்ள மகிழ்ச்சியை உண்டாக்கும். இங்கே யோபுவின் சிநேகிதர்கள் வர்றாங்க, வந்து கொஞ்ச நாள் பேசல, அதன் பிறகு அவங்க ஒவ்வொன்னா யோசித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆறுதல் சொல்ல வந்தவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் யோபுவை மீண்டும் காயப்படுத்த ஆரம்பித்தது. அப்பொழுது யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோபு 21:34 வாசியுங்கள். யோபுவின் புஸ்தகம் 21:34, நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன? உங்கள் மறுமொழிகளில் உண்மை கேடு இருக்கிறது. நீங்கள் வீணான ஆறுதல், அதன் அர்த்தம் என்ன? நீங்க என்னெல்லாமோ சொல்றீங்க, அது எனக்கு ஆறுதலை கொடுக்கவில்லை, அது எனக்கு இன்னும் வேதனை தான் கொடுக்கிறது. நம் ஒருவரோடு பேசும்போது அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். பேதுரு மூழ்கின போது அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாயின்னு சும்மா சொல்லல, கையை பிடிச்சிட்டு தான் சொன்னார். கையை பிடிக்காம சொல்லியிருந்தா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பேதுரு உள்ள போயிருப்பார். சூழ்நிலை அறிந்து இரக்கத்தின் கரத்தை நீட்டுகிறார். முதலாவது ஆறுதல் செய்கிறவர் நானே ஆறுதல் செய்கிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய மனிதனுடைய ஆறுதல்கள் அது பல நேரத்தில் வீணானவைகளாய் இருக்கிறது, அது பல நேரத்தில் வேதனையை கூட்டுகிறதா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆறுதல் என்பது நமக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, நம்மை காப்பாற்றுகிறது. ஆமென். அதுதான் யோபு சொல்லுகிறார். 10:12 எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஹல்லேலூயா. போவாஸ் ரூத்தை விசாரித்தறிந்து அவளோடு பட்சமாய் பேசினது நிமித்தம் அவருடைய தயவு அவளுடைய வேதனையை மறக்க செய்தது. மெடிடேஷன்ல சொன்ன வார்த்தையை நான் திரும்பி சொல்ல விரும்புகிறேன், வேதனையினால் அழுதவளை தயவினால் ஆச்சரியப்படுத்தின போவாஸ், சூழ்நிலையை நினைத்து அழுதவளை செட்டையின் கீழே கொண்டு வந்து தயவினாலே ஆறுதலின் வார்த்தைகளினாலே ஆச்சரியப்படுத்துகிற கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிறவர்.
சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் எனக்கு ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. செட்டையின் கீழே வந்தவர்களுக்கு தேவன் ஆறுதல் செய்கிறார். தேவன் முதலாவது செய்கிறது ஆறுதல். அவர் இங்கே மட்டும் இல்லைங்க, அங்கேயும் அதுதான் செய்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்ணீர் யாவையும் துடைப்பார். மேல போனதுக்கு அப்புறம் அவர் முதல்ல செய்கிறதே கண்ணீரை துடைக்கிறது தான். என்ன சொல்லி கண்ணீரை துடைப்பார்? அதற்கு மேல வாசியுங்கள் 7:14. அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள். மிகுந்த உபத்திரவம், அவர் நிமித்தம் பட்ட பாடுகள், அவர் நிமித்தம் பட்ட வேதனைகள், அவர் நிமித்தம் பட்ட நிந்தை, அவமானங்கள், பரியாசங்கள், இதெல்லாம் சகித்து கொண்டு ஓட்டத்தை முடித்து மகிமையில போகும்போது அவர் முதல்ல செய்கிறது என்ன தெரியுமா? எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டியப்பா. நல்ல கவனிங்க, அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன். அதன் அர்த்தம் என்ன? இங்க செய்கிறத என் அப்பா அங்கேயும் செய்வார். இங்க என்னை எப்படி தேற்றாரோ அப்படி என்னை அங்கேயும் கொண்டு போய் தேற்றுவார். அவருடைய செட்டையின் நிழலில் நிறைவான பலன். இங்க என்னோடு பட்சமாய் பேசிவிட்டு அங்க என்ன தெரியாதுன்னு அவர் சொல்ல மாட்டார். இங்க எனக்கு ஆறுதல் சொல்லுகிறவர் அங்கேயும் அதை தான் செய்வார். இங்கே என் கண்ணீரை துடைத்தவர், நான் இங்கே உபத்திரவப்படும் போது, ஹல்லேலூயா, வேதனைப்படும் போது அழாதே, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு என்று சொல்லி என் கண்ணீரை துடைத்தவர் அங்கே கொண்டு வந்து. ரொம்ப கஷ்டப்பட்டியப்பா, சகித்தியப்பா. சில முட்கள் நிறைந்த பாதையில உன்னை நான் நடக்க விட்டேன், நீ முறுமுறுக்காம நடந்தியம்மா. நல்ல கவனிங்க, ஆண்டவரை நான் ருசித்த விதத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய வேதனையை பார்த்து ரசிக்கிறதற்கு அவர் மனிதன் அல்ல. நாம் அழும்போது அவர் கண்ணில் கண்ணீர் வரும். எத்தனை கோடா கோடி தூதர்கள் அவரை துதித்து கொண்டிருந்தாலும் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளை அழும்போது அப்பா கண்ணில் கண்ணீர் வரும். திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்த போது அவர் சொல்லிட்டார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள்ட்டார். சீஷர்களுக்கு புரியல, ஆண்டவர் இங்கே ஊழியம் நல்லதான் ஆண்டவர் இருக்கு. மலையிலேருந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, உங்களை ஒரு டீம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் இறங்க இறங்க அற்புதம் நடக்குது, கூட்டம் சேர்ந்துட்டு இருக்க ஆண்டவர், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஏன்? அங்கே பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு ஒரு வாலிபனுடைய கூக்குரல். இங்கே அற்புதமான ஊழியம் நடக்குது, மறுகரையில் ஒருவன், ஒரே ஒரு வாலிபன் வேதனையில் இருக்கிறான். ஆமென். அந்த வேதனையை கண்டு காணாமல் என் ஆண்டவருக்கு இருக்க முடியவில்லை. யார் செட்டை நிழலில் வந்திருக்கிறோம் தெரியுமா? ஹல்லேலூயா. நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். நம் நிலைமையை அறிந்தவருடைய செட்டையின் கீழே வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தயவு, அவருடைய ஆறுதல், ஆறுதல் கண்ணீரை துடைக்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். கண்ணீரை துடைக்கிறார்னாலே அர்த்தம் என்ன? கண்ணீர் வருதுன்னு தானே அர்த்தம். அவர் செட்டையின் கீழே வந்ததுக்கு அப்புறம் என்ன, எதை நினைத்து கண்ணீர் வருது? தயவு நினைச்சு. மேவிப்போ சேத்துக்கு அந்த கண்ணீர் வந்துச்சு. அவர் அன்பை நினைச்சு கண்ணீர். மா பாவியா என்னை நீனைக்க மண்ணானே மாத்திரமையா, மா பாவியா என்னை நீனைக்க. Thank you Father, thank you Jesus. மண்ணானே மாத்திரமையா. ஆமென். Holy Spirit ennai maatrina thudippe
ஹல்லேலூயா தேவதூதரே மகிபனா என்னை மாற்றின பட்சமாய் பேசுகிறார் அவர்கள் உன்னை விசாரிப்பாரட்ட சியோன் என்று சொல்லி ஏய் இவளை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது இவனை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளுறாங்களா நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் உன் காயங்களை ஆற்றுவேன் என் அடிக்காயம் என் மன வலி அவருக்கு தெரியும் அதனால அவர் என்ன செய்கிறார் பட்சமாய் பேசுகிறார் என்னை ஆச்சரியப்படுத்தின அடுத்த காரியம் ரூத் மாத்திரமா அங்கே கதிர் பொறுக்கி கொண்டிருந்தாள் இல்லை எத்தனையோ பேர் அவளை விட சீனியர்ஸ் நிறைய பேர் இல்லை ஆனால் ரூத்திடம் வந்து அதிகம் பேச காரணம் என்ன காரணம் என்ன காரணம் ஒன்றுதான் மற்ற எல்லாரையும் விட வேதனை அதிகம் ரூத்துக்கு மற்றவர்களுக்கு இருக்கிற வேதனையை விட உங்களுக்கு அதிகமாய் வேதனையை தேவன் அனுமதிக்கிறாரா புரிஞ்சுக்கோங்க பக்கத்தில் வந்து பேச விரும்புகிறார்னு அர்த்தம் கடல் அதிகம் கொந்தளித்த போது இயேசு படகின் அருகே நடந்து வந்தார் செட்டையின் கீழே உன்னை கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்தெடுத்தேன் முன்னாக வர ரூத்தின் வாயிலிருந்து என்ன வந்திருக்கும் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டதே என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் இப்பொழுது அவருடைய செட்டையின் கீழே வந்த போது சொல்லுகிறாள் எனக்கு ஆறுதல் சொல்லி என்னோடு பட்சமாய் பேசினரே என கேட்கிற அன்பு சகோதரா அன்பு சகோதரி கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வரும்போது உன் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தையும் இதுதான் ரூத்தின் சரித்திரமே என் சரித்திரம் என்று சொல்லுங்கள் என்னோடு ஆறுதல் சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தையினால் தேற்றுகிறாரா ஒரு வார்த்தையினால் உங்களை பலப்படுத்துகிறாரா அப்பாவை பார்த்து சொல்லுங்க அந்த பரம போவாசை பார்த்து சொல்லுங்க அவர் கண்களை பார்த்து சொல்லுங்க எனக்கு ஆறுதல் சொல்லி என்னோடு பட்சமாய் பேசினீரே நீர் எவ்வளவு நல்லவர் கிருபையா தானியன் இதே வார்த்தையை சொல்வார் பாருங்க நேரம் அதிகம் போகிறது ஆனாலும் சில வார்த்தைகள் உள்ளத்துக்குள்ளிருந்து பொங்கி வந்து கொண்டிருக்கிறபடியினாலே அவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் தானியேல் இதே வார்த்தையை சொல்வார் பாருங்கள் தானியேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் ஆமென் அதனுடைய 17 முதல் பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடங்கொள் திடங்கொள் என்றான் இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடங்கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவன் பேசுவாராக திடப்படுத்தினீரே கொஞ்சம் முன்னாடி என்ன சொல்றாரு எனக்கு மூச்சு இல்லை எனக்கு பலன் இல்லை பரலோக பலன் கிடைத்ததும் அதன் பிறகு அந்த முந்தி சொன்னதை அவர் சொல்லலை இப்ப என்ன சொல்ல என்னை திடப்படுத்தினீரே ரூத் என்ன சொல்லுகிறாள் எனக்கு ஆறுதல் கூறி என்னோட பட்சமாய் பேசினீரே வார்த்தை பெற்றுக்கொண்ட பிறகு நம் வாயிலிருந்து என்ன வருகிறது என்பதை கர்த்தர் கவனிக்கிறார் வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகும் என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு என் நிலைமை இப்படி ஆயிட்டு என்று சொல்லுவோமானால் நாம் என்ன நினைக்கிறோம் நீங்க என்ன பேசினாலும் நான் மாறமாட்டேன் ஆண்டவரே நான் நம்ப மாட்டேன்னு சொல்றோம் ஒரு மோவாபிய ஸ்திரீ வந்ததும் அவளுடைய வாழ்க்கையின் வேதனை என்பது அது வேற
மோவாபில இருந்து வந்ததனால இஸ்ரவேலருடைய பார்வை எல்லாமே வித்தியாசமா தான் இருந்திருக்கும். இவன் எப்படி வரலாம்? சில சர்ச்சுக்கு வரும்போது சிலருடைய பார்வை இல்ல, இவன் எப்படி சர்ச்சுக்கு வரலாம், இவன் எப்படி இல்ல, போவாஸ் பார்க்க மாட்டார் அப்படி, ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. அவர் உங்களோடு ஒரு வார்த்தையை பேசினார்னா அப்பாவை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஆறுதல் கூறி என்னோட பட்சமாய் பேசினீரே. வார்த்தை தானங்க நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கு. உடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராமல் இருந்திருந்தால் நான் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருந்திருப்பேன். உடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. வார்த்தையை தரும்போது அப்பா எனக்கு ஆறுதல் கூறி என்னோட பட்சமாய் பேசினீரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் ஆறுதலின் தேவன். இரண்டாவது செட்டங்கீழ வந்தவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? ஆமேன். அதனுடைய இரண்டாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனம், ரூத் 2:8. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள. மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள. வேறே வகையில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. மகளே கேள் என்று சொல்லி போவாஸ் அடுத்து செய்கிற ஆலோசனை கொடுக்கிறார். செட்டையின் கீழ் வருகிறவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறது, இரண்டாவதாக ஆலோசனை கிடைக்கிறது. ஆலோசனை, வேற எங்கேயும் போயிடக்கூடாது, நீ இங்கேதான் இருக்கணும், வேற வயலுக்கு போகக்கூடாது. உனக்கு முதலாவது தயை காண்பித்தது நான், என்னுடைய கண்களில் உனக்கு தயை கிடைத்தபடியினாலே அநேகர் இனி உன்னை வஞ்சித்து எழுப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நல்ல கவனிங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் சோதனைகள் அதிகம் வரும். அந்த கழுதை கட்டப்பட்டிருந்தது. எப்பொழுது அந்த கழுதைக்காக நாலு பேர் வந்து கேட்டாங்க, அந்த கழுதையின் கட்டு அவிழ்க்கப்பட்ட போது. அநேகரை பார்த்துருக்கிறீங்களா, சும்மா குடிச்சிட்டு ரோட்டில் இருப்பாங்க, அப்போ யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனவே போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், இனி வேற வயலுக்கு நீ போகாத. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவளுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுக்கிறார். அவளுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுக்கிறார். அவர் அதிசயமானவர் மாத்திரமல்ல, அவர் ஆலோசனை கர்த்தர். செட்டையின் கீழே வருகிறவர்களுக்கு வேண்டிய ஆலோசனை கிடைக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். சங்கீதம் 139 சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானவைகள், அவைகளின் தொகை அதிகம். அதன் அர்த்தம் என்ன? எந்த ஒரு காரியத்துக்கான ஆலோசனை அவரிடத்துல உண்டு, மனிதனிடத்தில் கிடைக்காது. இது இப்படி எப்படி பண்ணலான்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் தெரியும்னா தெரிஞ்சதுதான் சொல்ல முடியும், எனக்கு தெரியாததை சொல்ல முடியாது. எல்லாம் கற்று தேர்ந்த ஒரு மனிதரும் இந்த பூமியில் இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு ஆள் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆலோசனையில் பெரியவர், நீதியின் சூரியனாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆறுதல் தருகிறவர் மாத்திரமல்ல, சரிப்பா விடுப்பா போட்டுப்பா அப்படி சொல்லி ஆறுதல் தருகிறவர் மாத்திரமல்ல, ஆலோசனை தருகிறவர். அதன் அர்த்தம் என்ன? அவருடைய ஆறுதல் நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அந்த நம்பிக்கையை தக்க வைக்க வேண்டிய ஆலோசனை தேவன் தருகிறார். தேவன் தருகிற ஒவ்வொரு வாக்கு தத்தமும் அவருடைய ஆலோசனையோடு இணைந்து இருக்கிறது. வேதம் முழுவதும் நீங்கள் படிக்கும் போது அதை பார்க்க முடியும். நாம் பல நேரங்களிலே வாக்கு தத்தங்களை பார்ப்பது பைபிள்ல இல்ல, ஸ்டிக்கர்லையும் கார்டுலையும் தான் பார்க்கிறோம். ஸ்டிக்கர்லையும் கார்டுலையும் ஏன் அதிகம் பார்க்கிறோம்னா அதில் அந்த கரெக்டாக அந்த வாக்கு தத்தம் மட்டும்தான் இருக்கும். பைபிளில் அதற்கான ஆலோசனையோடு இணைந்து இருக்கும். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருடைய ஆலோசனையோடு இணைந்து இருக்கிறது. அவர் ஆறுதல் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, நமக்கு வேண்டிய ஆலோசனை தருகிறவர். செட்டையின் கீழே வருகிறவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், ஆலோசனை கிடைக்கும். 2 Kings 20 யோசபாத்தும் ஜனங்களும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் எகாசியல் மூலமாக பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம் கொடுக்கிறார்? 20 Kings 15
சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாக யோசபாத்தை கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று ஆறுதல் சொல்லுகிறார் பாருங்கள் ஆறுதல் பயப்படாதே கலங்காதே என்று சொல்லிவிட்டு இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடைய வாக்கு கொடுக்கிறார் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் இந்த யுத்தம் தேவனுடையது நீ பயப்படாது நீ கலங்காது என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுக்கிறார் இனி 16வது வசனம் நாளைக்கு நீங்கள் அவருக்கு விரோதமாய் போங்கள் இதோ அவர்கள் சிஸ்ன்னு மேட்டு வழியா வருகிறார்கள் நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள் நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் 15வது வசனத்திலே அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் அவர்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் 16வது அதிகாரத்திலே அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறார் இங்கே பாருங்கள் வாக்கு தத்தம் அவருடைய ஆலோசனையோடு இணைந்திருக்கிறது அவருடைய ஆலோசனை வாக்கு தத்தத்தையும் பிரிக்க முடியாது எனவேதான் வேதத்தில் எல்லாம் அடங்கி இருக்கிறது இதில் நாம் இதில் எனக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்துக்கொள்வேன் மற்றதை நான் விட்டுவிடும் விட முடியாது ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு உறுப்பும் ஜீவன் உள்ளவைகள் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜா யோதோமின் ராஜா ஏதோமின் ராஜா மூவருமாக எலிசாவை போய் சந்திக்கிறாங்க அப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை என்ன காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் தண்ணீர் வரும் அதை சொல்வதற்கு முன்னே என்ன சொல்லுகிறார் ரெண்டு ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16வது 17வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம் அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஒரு ஆலோசனை சொல்றார் நீ வாய்க்காலை வெட்டு நீ வாய்க்காலை வெட்டு சொல்லிவிட்டு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் நீ காற்றை காண மாட்டீர்கள் மழையை காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் அந்த 17வது வசனத்தை மட்டும் பிடிச்சிருப்போம் ஆலோசனையை விட்டுருவோம் நமக்கு தேவன் ஒரு வார்த்தையை வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றால் அதோடு கூட அவருடைய ஆலோசனையும் இருக்கிறது எபிரேயர் 13வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம் எபிரேயர் 13வது அதிகாரத்தின் 5-6 வசனங்கள் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே நாம் அந்த ஒரு வசனத்தை பிடிச்சிருப்போம் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்யலாம் அப்படி யாருக்கு சொல்ல முடியுமா பண ஆசை இல்லாதவங்களுக்கு தான் சொல்ல முடியுமா பண ஆசையை உள்ள வச்சுட்டு அவங்கள விட நிறைய சம்பாதிக்கணும் அவங்கள விட இப்படி வச்சுட்டு கர்த்தர் எனக்கு சகாய நான் பயப்படுன்னு சொல்ல முடியாது சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களா இருந்து உங்களுக்குரியது போதும் என்று எண்ணுங்கள் போதும் என்று சொல்லுங்க எனக்கு என்ன தந்திருக்கிறீங்களோ அது போதும் ஆமென் நான் எதற்காக இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறேன் என்றால் அவருடைய ஆலோசனை மிக முக்கியம் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்ப அவருடைய ஆலோசனை தான் நமக்கான வாக்கு தத்துவம் இருக்கிறது அவருடைய ஆலோசனைகள் நம்மை சரியாய் நடத்துகிறது அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறவன் தன் காலத்தில் தன் தனி கனியை புசிப்பான் தனக்குரிய வாக்கு தத்துவங்களை அந்தந்த தருணத்திலே சுதந்தரிப்பான் அவன் வாழ்க்கையில ஒன்றும் தாமதமாகாது ஆலோசனை இல்லாத இடத்துல அநேகர் விழுந்து போவார்கள் என்று நீதிமொழிகள் 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக ஆலோசனை சட்டையின் கீழே வந்துட்டல இனி நீ விழுந்துடக்கூடாது இனி நீ விழுந்துடக்கூடாது அதாவது விழாதபடி எச்சரிக்கையா இரு என்று நல்ல கவனிங்க விழுந்து கிடக்கிறவனை பார்த்து சொல்ல மாட்டாங்க எழுமி நிற்கிறவனை பார்த்து தான் சொல்லுவாங்க ஆண்டவர் நம்மை வான் பண்றாருனாலே நம்ம சேஃப் ஜோன்ல தான் இருக்கிறோம் அதை விட்டு போயிடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறார் நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை துவக்கி இருக்கிறாரே அவர் ஆலோசனை தருகிறார் நமக்காக அந்த எபிரேயர் 11 கடைசி வாசிங்கள் எபிரேயர் 11 கடைசி நியமித்திருக்கிறார் 11:40 இருக்கு விசேஷித்த நன்மை
வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார், நியமித்திருக்கிறார், நியமித்திருந்தார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், அவருடைய ஆலோசனை நம்மை நமக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓட வைக்கிறது. இப்ப செட்டையின் கீழ் வந்த ரூத்துக்கு பார்த்து போவாஸ் அதான் சொல்றாங்க, நீ என் ஊழியக்காரிய பெண்களோட இரு, வேற வயலுக்கு போயிடாத. செட்டையின் கீழே வருகிறவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறது, ஆலோசனை கிடைக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். நம் பல நேரங்களில் அதிசயங்களை எண்ணிதான் துதிக்கிறோமே தவிர ஆலோசனைகளை எண்ணி துதிக்கிறதில்லை. அப்பா செட்டையின் கீழே ஆலோசனை எனக்கு வேண்டிய வார்த்தை. இயேசு கிறிஸ்து மலையிலே போய் உட்கார்ந்த போது ஜனங்கள் வந்தார்கள், வந்ததும் அவர்களோடு அவர் ஆலோசனை சொல்லுகிறார், வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆலோசனை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்கிற வழிமுறையை, ஜீவ மார்க்கத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. வாக்குத்தத்தம் என்பது அவர் செய்கிறவைகளை நமக்கு சொல்லுகிறது. யுத்தம் என்னுடையது, நன்றி ஆண்டவரே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு வேண்டியதை தருவேன். இது வாக்குத்தத்தம். ஆலோசனை என்பது நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறது. செட்டையின் கீழ் வந்தவளுக்கு ஆறுதல் சொல்லுகிறார், உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. அடுத்து ஆலோசனை சொல்லுகிறார், நீ வேற எங்கேயும் போயிடாத, இங்கேயே இரு. மூன்றாவது என்ன கிடைக்கிறது? செட்டையின் கீழ் வந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது, அங்கீகாரம் கிடைக்கிறது. அறுப்பறுக்கிறவர்களுக்கு பிறகே நின்று கதிர் பொறுக்கிறாங்க ஒரு கூட்டத்தை, அதற்கு பின்னாக நின்று கதிர் பொறுக்கி கொண்டிருந்தவள் ரூத். ஆனால் போவாஸ் வந்து பார்த்த பிறகு, போவாஸ் சொன்ன வார்த்தை என்ன, போவாஸ் காண்பித்த தயவு என்ன? ரெண்டாவது அதிகாரத்தின் 14வது வசனம். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து, இந்த அப்பத்திலே புசித்து, இந்த இஸ்ரவேலர் எதை சாப்பிடுறாங்களோ, மோவாபிலிருந்து வந்த ரூத்தை நீ வந்து சாப்பிடு. ஒரே பாத்திரத்தில் பானம் பண்றது. இந்த அப்பத்திலே புசித்து நின்றவள், தூரமாய் நின்றவள், கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள எவ்விதத்திலும் தகுதியற்றவள், கிருபையினாலே சேர்த்துக் கொள்ளப்பட்டு அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார வைத்தார். மத்தேயு 8வது அதிகாரத்தின் 11வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 8:11. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. மோவாபிய ஸ்திரீ 10 தலைமுறையானாலும் சாபத்தை சுமந்தவள், போவாஸ் கண்களில் கிடைத்த கிருபை. ஆமே. செட்டையின் கீழே வந்தவளுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன? அவளுக்கு ஆறுதல் கிடைக்கிறது, அவளுக்கு ஆலோசனை கிடைக்கிறது, அவளுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. நம்மை அங்கீகரிக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோகத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்களா? எப்படி வராங்க? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து எப்படிதான் வருவார்களா? ஆமென். யோவான் 12வது அதிகாரத்தில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடமாய் இழுத்துக் கொள்வேன், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இருந்து எல்லாரும் என்னிடத்தில் நான் இழுத்துக் கொள்வேன். அது எதை காண்பிக்கிறது? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை காண்பிக்கிறது. அவர் எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே தொங்கினது நிமித்தம், அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை விட்டது நிமித்தம், தூரமாய் கிடந்த நம்மை தேவன் அநாதி சிநேகத்தாலே சிநேகித்தது நிமித்தம், தம்முடைய காருண்யத்தினால் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றால் நம்மை கட்டி இழுத்து எதற்கும் தகுதி இல்லாத நம்மை பரிசுத்தவான்களோடு கூட பந்து இருக்கும்படிக்கு தேவன் அங்கீகரித்திருக்கிறார்.
அல்லேலூயா உன்னை காரணங்களை காண்பித்து உலகம் ஒதுக்கும்போது எந்த காரணமும் சொல்லாமல் அங்கீகரிக்கிற ஒருவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களின் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து ஒரே வஸ்திரம். அங்க ஜாதி வித்தியாசம் பார்த்து கோத்திர வித்தியாசம் பார்த்து வஸ்திரத்தை மாத்தி கொடுக்கல, ஒரே வஸ்திரம், ஒரே வஸ்திரம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. செட்டையின் கீழே வந்த பிறகு நீ எந்த ஜாதி, நீ எந்த கோத்திரம், நீ உனக்கு எந்த ஊரு, இது கிடையாது. போவாசுடைய வயல் நிலத்தில் இந்த பாகுபாடு கிடையாது. அப்படி ஒரு பாகுபாடு ஏதாவது சபையில் இருக்குமானால் அது அந்த போவாசுடைய வயல் நிலமும் கிடையாது. சகல ஜாதிகளிலிருந்து வராங்க, வந்தவங்களுக்கு ஜாதியின் அடிப்படையில் கோத்திரத்தின் அடிப்படையில் வஸ்திரங்களை மாற்றி கொடுக்கல. இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா! அங்கீகரிக்கிறாருங்க அவரு. உலக அங்கீகரிக்கலன்னா என்ன? ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் ஜாதியை சொல்லி பார்க்கிறீங்களா? ஜாதியை சொல்லி பிரிக்கிறீங்களா? நீங்கள் அவருடைய வயல் நிலத்தில் இல்லை. அவ கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. இவர் அங்கீகரித்தார். பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாயிருக்கிறது, சாயலாயிருக்கிறது. ரூத்தின் சரித்திரமே என் சரித்திரம். அன்று எப்படி ரூத்துக்கு போவாஸ் அங்கீகாரத்தை கொடுத்தாரோ அதிலும் அதிகமாய் என்னை அவர் அங்கீகரித்தார். என்னை அங்கீகரித்தார். ஏதற்குமே ஊதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்ல, இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஏதற்குமே ஊதர பக்கமாக கண்டெடுத்தார். ஜனங்களின் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். நீக்கப்பட்டவர்கள் அவருக்கு முன்னாடி நிற்கிறாங்க, அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஹல்லேலூயா! தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே போல. நான் பாவி என்று பாதத்தில் விழுந்த பேதுருவை அழைத்து கொண்டு போகிறார். மலையில ஏறி மறுரூபமாகும் போது இந்த மகிமையில இயேசுவோடு கூட எலியா உண்டு, மோசே உண்டு, அதோடு கூட பேதுருவை நிற்க வைக்கிறார். நாளை கிறிஸ்து வெளிப்படும் போது இந்த பாக்கியம், அதை தான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் சொல்லுகிறார். இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவர் உண்மை உள்ளவர். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியா அவரை போல மாறுவோம். இங்க பாருங்க, ரூத்துக்கு என்ன சொல்ற பாருங்க. மோவாபில இருந்து வந்தவெல்லாம் நல்லா தெரியும். அப்போ இஸ்ரவேலர்கள் இவங்க எல்லாம், அதுலயும் யூதர்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கிறவங்க. நமக்கு பேதுரு கொர்நிலை வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேதுரு எப்படி எல்லாம் டியூன் பண்ணார் நமக்கு பார்க்கும் போதே தெளிவாய் தெரிகிறது. அப்படி இருந்தும் செட்டையின் கீழே வந்ததுனால ரூத்துக்கு போவாஸ் சொல்லுகிற வார்த்தை 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் அறுப்பிருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அடுத்த வார்த்தை, உனக்கு தாகம் எடுத்தால், தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய், வேலைக்காரர் மொண்டு கொண்டு வர. இந்த வயல்ல இருக்கிறவங்க எதுல தண்ணி குடிக்கிறாங்களோ நீ அதுல குடி,
உனக்குன்னு தனியா கப்பெல்லாம் இங்க வைக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நீ மோவாபில இருந்து வந்தவா, நீ வேற ஜாதினால உனக்கு தனி கிளாஸ் எல்லாம் இங்க கிடையாதுமா. இங்க எல்லாருக்கும் ஒரே அளவு தான், இங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான். காரணம் நீ செட்டையும் கீழே வந்துட்ட. அவங்க எதுல தண்ணி குடிக்கிறாங்களோ நீ அதுல குடி, அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ நீ அதை சாப்பிடு, அவங்க எங்க உட்காருறாங்களோ நீ அதுல உட்காரு. அவர் செட்டையும் கீழே வந்த உனக்கு கிடைத்த அங்கீகாரம், அதை விட பெரிய அங்கீகாரம் என்ன தெரியுமா? மத்தைய சுவிசேஷம் 1வது அதிகாரம், இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று எழுதும் போது எல்லா ஆண்களுடைய பெயரும், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான் என்று சொல்லி வரும்போது போவாசை குறித்து சொல்லிவிட்டு அதோடு கூட ரூத்தின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 87:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பெயர் எழுதும் போது அவருடைய புஸ்தகத்திலே என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? ரூத்தின் சரித்திரமே என் சரித்திரம். ரூத்தின் பெயர் செட்டையின் கீழ் வந்தது நிமித்தம் எழுதப்பட்டது போல அவருடைய புஸ்தகத்தில் என்னை கிருபையாய் வரவழைத்தவர் என் பெயரை எழுதி வைத்திருக்கிறார். என் பெயர் என் தகப்பன் புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆமென். எதற்குமே உதவா என்னையும் கண்டெழுத்தார் இயேசுவின் அன்பை நான் என்ன சொல்லுவே. எதற்குமே இயேசுவின் அன்பை நான் என்ன சொல்லுவே. ஆமென். செட்டையின் கீழே வந்தவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? ஆறுதல், ஆலோசனை, அங்கீகாரம். இந்த ரூத்தை குறித்து சொல்லும் போது அடுத்த ஒரு வார்த்தையை பாருங்க, அவள் கிடைத்த அடுத்த அங்கீகாரம் என்ன தெரியுமா? 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. ராகேல், லேயாள், அவங்கள மாதிரி ரூத்த பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதன் அர்த்தம் என்ன? செட்டையும் கீழே வருவதற்கு முன்னாடி உலகம் உன்னை பார்த்தது வேற, மனிதர்கள் உன்னை பார்த்தது வேற, வந்த பிறகு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும் வண்ணமாய் நான் உன்னை வாழ்ந்திருக்க செய்வேன். சாட்சியா சொல்லுவார்கள். என்ன ஒரு அங்கீகாரம்! எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் இரத்தத்தினால் நம்மை கழுவி மாற்றி இருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார். செட்டையின் கீழே தான் இந்த அங்கீகாரம். தூரமாய் நிற்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த கிருபையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடம் வாருங்கள் என்று வருந்தி விரும்பி அழைக்கிற இயேசுவண்டை ஓடி வாருங்கள். அவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார், அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், அவர் உங்களை அங்கீகரிப்பார், அவர் உங்களை அங்கீகரிப்பார். 4வதாக என்ன கிடைக்கிறது? ஆசீர்வாதம் கிடைக்கிறது, ஆறுதல் கிடைக்கிறது, ஆலோசனை கிடைக்கிறது, அங்கீகாரம் கிடைக்கிறது, 4வதாக ஆசீர்வாதம் கிடைக்கிறது. செட்டையின் கீழே வந்தவர்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம், ஆத்துமாவுக்கான ஆசீர்வாதம், ஆவிக்கான ஆசீர்வாதம். ஒரு மனிதன் என்று சொல்லும் போது இந்த 3 நிலையில் இருக்கிறான், ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களும் செட்டையின் நிலையிலே வந்தவர்களுக்கு கிடைக்கிறது. முதலாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியும்? ஆத்மா. அதுதான் என்ன செய்கிறார் தெரியுமா? மீட்கிறார். ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம், அதில் 4வது வசனம், இது சரித்திரத்துக்குள் போகவில்லை, ரூத்தை குறித்து சொல்லுகிற வார்த்தை போவாஸ் சொல்லுகிறார் 4 கடைசியில், அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன். எப்படி மீட்டுக் கொள்ளுகிறார்? அதற்குரிய கிரயத்தை கொடுத்து மீட்டுக் கொள்ளுகிறார். போவாசை மீட்டு கொண்டான், அதுக்குள்ளே கிரயத்தை கொடுத்து. நாம் நம்புகிறது, நாம் ஆராதி, இந்த போவாசெல்லாம் நிழல் தான் அல்லவா? ஆமென்.
கிறிஸ்துவுக்கு நிழல் சாயல் நாம் ஆராதிக்கிறது மெய்யான ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை மீட்டு கொண்டார். எப்படி மீட்டு கொண்டார் தெரியுமா? தம்மையே கிரயமாக கொடுத்து தமது ஆத்தும வருத்தத்தின் பலன் மீட்பு கிடைக்கிறது நமக்கு. அது மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான நன்மை அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது. அதன் அடையாளம் இரண்டாவது அதிகாரத்தின் 16வது வசனம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகிலே சிலதை சிந்த விடுங்கள். அவள் சிந்த விடுகிறார், அவளை அதட்டாதிருங்கள். சிந்த விடுகிறார். 17வது வசனத்தை வாசிங்க. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. ஒரு மரக்கால் வார்கோதுமை சிந்த விடுகிறார். அடுத்து 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே ஆறுபடி வார்கோதுமை அளந்து போட்டு ஆறுபடி வார்கோதுமையை அளந்து அளந்து போட்டார். சிந்த விடுகிறார், அளந்து போடுகிறார். நான் இந்த ரெண்டு வசனத்தையும் வைத்து சொல்லுகிறேன், தேவன் இரண்டு விதங்களில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒன்று, அன்றன்றுள்ள ஆகாரத்தை அந்தந்த டைம்ல தந்து ஆசீர்வதிக்கிறார். மற்றொன்று, வேண்டியதும் அதற்கு மேலாகவும் தந்து ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஒவ்வொருவரை ரூத்தை முதல்ல அப்படிதான் நடத்துகிறார். முதல்ல இன்னைக்கு உனக்கு என்ன தேவை அதை நான் தாரேன், இன்னைக்கு உனக்கு என்ன தேவை அது தாரேன். தேவையை சந்தோஷமாய் வாங்குறாள், சிந்த விட்டது சந்தோஷமாய் பொறுக்கிறாள். அதாவது அளந்து பொறுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகும் சில வருத்தம், ஒவ்வொரு நாள் பாடு, ஒவ்வொரு நாள் காரியத்தை நடப்பிக்கிறதே பெரிய பாடாக இருக்குது அப்படின்னு சில காரியங்களை சிந்த விடுகிறார். அவன் அந்தந்த அந்தந்த நாளுக்குரியதை அப்பப்போ தந்து நடத்துகிறான். ஆனால் நீ தூரம் போயிடாத. இந்த ரூத் என்ன செய்கிறாள், அதுக்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறாள். அவள் இன்னும் நெருங்குகிறாள், இன்னும் நெருங்கின போது அளந்து கொடுக்கிறாள். எனக்கு வேண்டியதை நான் அளந்து எடுத்தால் எனக்கு ஒரு வேளைக்கு தான் ஆகும். ஆனால் அவர் அளந்து தரும்போது எனக்கு காலமெல்லாம் போதுமானதாக இருக்கும். அளந்து கொடுக்கிறார். இன்னைக்கு சிந்த விடுறாரா, நாளைக்கு உனக்கு அவர் அளந்து தருவார். அவர் நல்லவர். அவரை நம்பின ஒருவர் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நம்பி ஒருவரும் கெட்டு போனது இல்லை. என்னாண்டவர், இன்னைக்கு ஒவ்வொரு நாளை கடத்துறதே பெரிய பாடாக இருக்குது. உங்களை மட்டும்தான் நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு வேற எதுவுமே இல்லையே ஆண்டவர், எனக்கு வேற ஒன்றுமே இல்லையே ஆண்டவர் என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. அவரை சிந்த விடுறத சந்தோஷமாக பொறுக்கிக் கொள்ளுங்கள், சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அன்னன்னைக்கு தேவன் அதிசயமாக நடத்துகிறாரே, ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அதோடு கூட எவ்வளவு நெருங்க முடியுமோ அவரோடு இன்னும் கிட்டி சேருங்கள். அவருக்கு நம்பிக்கையை கொடுங்கள். அவர் மீது எல்லாம் பார்த்துப்பார். அவர் சொல்லுகிறார், நீ வஸ்திரத்தை விரி, நான் உனக்கு போட்டு தருகிறேன். அளந்து கொடுக்கிறார், நிறைவானதை கொடுத்து திருப்தியாக்கி அனுப்புகிறார். ஆமென். அடுத்தது ஆவியிலே ஆசீர்வாதம், ஆவிக்கான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதுதான் ஐக்கியம். அதுதான் 2வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை 8வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூட செட்டையின் கீழே கொண்டு வந்தவர்களுக்கு ஐக்கியத்தை கொடுக்கிறார். அதுதான் சபை. அது ஆவியில பலன் உண்டாகிறது, ஆவி களங்கம் இல்லாதிருக்க உற்சாகம் உண்டாகிறது, ஒருவரை ஒருவர் தாங்குகிற அந்த அனுபவம் உண்டாகிறது. அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை ஜீவனை ஊற்றுகிறார். அவன் செட்டையின் கீழே வரவழைக்கப்பட்டவர்களை தேவன் சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பார். சபை ஐக்கியத்தில் எவ்வளவு வேணும் இல்லாதவர்கள் செட்டையை விட்டு வெளியே போயிட்டாங்க, தன் இஷ்டப்படி தன் கால் போனபடி போகிறவர்கள். ஆமாம், இங்கே தெளிவாக மூன்று விதமான ஆவிக்கு தேவையானது, ஆத்மாவுக்கு தேவையானது, சரீரத்துக்கு தேவை. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்லுகிறேன். அவர் வேண்டிய ஆகாரத்தை தருகிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், வேண்டிய ஆகாரத்தை தருகிறார், அதோடு கூட நல்ல ஃபெலோஷிப் தருகிறார், ஐக்கியத்தை தருகிறார். அது நம்மை சோர்ந்து போகும் போதெல்லாம், ஆமென், சபையிலே சேர்ந்து ஆராதிக்கும் போது ஏதோ ரொம்ப டல்லா இருக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்க ஆராதிச்சுட்டு இருப்பாங்க, அதன் பலன் நமக்கு உண்டாகிறது. சபையாய் சேர்ந்து ஜபிக்கும் போது பலன் உண்டாகிறது. தேவன் அங்கே உலாவுகிறார், தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார், ஆவி களி கூறுகிறது. ஹாலலூயா. மரியாள் வந்து எலிசபெத்தை வாழ்த்தின போது அவள் ஆவியிலே களி கூர்ந்தாள். மரியாள், எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பொங்கினது. இந்த ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம், ஐக்கியம் ரொம்ப தேவை. செட்டையின் கீழே வந்தவங்களை அவர் ஐக்கியத்தில் சேர்க்கிறார். நான் செட்டையின் கீழே வரவழைக்கப்பட்டவன் என்பதன் அடையாளம் என்ன? சபையோடு உள்ள ஐக்கியத்தில் இருப்பது.
இதுதான் அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே கொண்டு சேர்க்கிறார். அப்போ சபையோடு ஐக்கியம் இல்லாதவன் செட்டை விட்டு வெளியே போகிறான். வெளியே போறவனுக்கு கேரண்டி கிடையாது. கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிறது, பறவைகள் பறந்து அந்த குஞ்சுகளை கொத்தி கொண்டு போக வரும்போது செட்டையின் கீழிருந்து எந்த குஞ்சுகளையும் எந்த பறவை எவ்வளவு பெரிய பறவையானாலும் கொண்டு போகாது, போனது கிடையாது. அவர் சொல்லுகிறார், பறந்து காக்கிற பட்சிகளை போல நான் எருசலேமின் மேல் ஆதரவா இருப்பேன். அப்ப எருசலேமின் மேல் ஆதரவா இருப்பேன் என்று சொன்னா நான் எருசலேமுக்குள்ள இருக்கணும், எருசலேமை விட்டு எங்கேயோ இருக்கக்கூடாது. சபைக்கு தேவன் ஆதரவா இருக்கிறார், அனுகூலமா இருக்கிறார். அந்த ஐக்கியம் தேவன் நம்ம எங்கே எந்த ஐக்கியத்தில் சேர்த்து இருக்கிறார். நாம் விரும்பி சேர்வதல்ல, தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த நிச்சயம் ரொம்ப தேவை. அந்த ஐக்கியம் முக்கியம். வேண்டிய ஆகாரத்தை தருகிறார், ஐக்கியத்தை தருகிறார், எனக்கு மீட்பை தருகிறார். இன்று மீட்டெடுத்து இந்த ஆத்மாவை இந்த சரீரத்தில் வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது, அன்று அவர் வருவார். வரும்போது அந்த நித்திய ரட்சிப்பை நமக்கு தந்து அவரோடு கூட அழைத்து கொண்டு செல்வார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்புகிறார், திருப்தியாக்குகிறார். செட்டையின் கீழே என்ன இருக்கிறது? ஆறுதல். செட்டையின் கீழே வந்த நமக்கு, அடைக்கலமாய் வந்த நமக்கு கிடைக்கிறது ஆறுதல், ஆலோசனை, அங்கீகாரம், ஆசீர்வாதம். ஐந்தாவதாக அதிகாரம். அதிகாரம். இப்பொழுது ரூத்தை போவாஸ் சொந்தமாக்கி கொண்டான். இப்பொழுது அந்த வயல் நிலத்துடைய ஓனர் யாரு? ரூத். ரூத்தை என்ன சொல்லி வாழ்த்துறாங்க? இஸ்ரவேலின் வீட்டை கட்டின ராகேல் லேயாளை போல. ஆதரவற்று கிடந்தவனை அணைத்து அதிகாரம் தந்தார். யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நம் பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ரோமர் 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாவே. நீ இனி பொறுக்கிக் கொள்றவனா இருக்கக்கூடாது, நீ சுதந்திரிக்கணும். இது உன்னுடைய வயல் நிலம்பா. வெளிப்படுத்தின விசேஷம் 2:26 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 3:21 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய சிங்காசனத்தின் மேல் என்னோடு என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ரூத்தின் நிலையை பாருங்கள். முதலாவது எங்கே இருந்தால்? அறுப்பறுக்கிறவர்கள் கதிர் பொறுக்கிறவர்களுக்கு பின்னாக. போவாசை விட்டு செட்டைங்கில வந்தாலும் கொஞ்சம் தள்ளிதான் நிற்கிறார். ரூத் கதிர் பொறுக்கி கதிர் பொறுக்கி போவாஸ் பக்கத்தில் வரல. அவள் கதிர் பொறுக்கிட்டு இருக்கும் போது போவாஸ் அவள் பக்கத்தில் வருகிறான். இதுதான் கிருபை. நான் என்னுடைய தியாகத்தினால் அவர் அண்டை வரவில்லை, அவருடைய தியாகத்தினால் என் அண்டை வந்திருக்கிறார். என்னை செட்டையும் கீழே கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் இந்த கதிரை பொறுக்கும்படி நீங்க உங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க, அப்ப வந்துருவார். நான் அதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கதிரை உட்கொள்ள நீங்க திறக்கும் போதே அவர் பக்கத்தில் வந்துடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் வரார். இப்போ பாதத்தில் இருக்கிறாள் யாரு? ரூத். போவாஸ் பார்க்கிறாள். 2 அதிகாரத்தில் இது நடக்கு. 1 அதிகாரத்தில் மோவாபில் இருக்கிறாள், 2 அதிகாரத்தில் வயலில் இருக்கிறாள், 3 அதிகாரத்தில் பாதத்தில் இருக்கிறாள், 4 அதிகாரத்தில் கூட இருக்கிறாள். அதிகாரம் கூட, என்னோடு கூட என் சிங்காசனத்தில். 1 அதிகாரத்தில் பாவத்தில் இருந்தோம், 2 அதிகாரத்தில் செட்டையும் கீழே இருக்கிறோம், 3 அதிகாரத்தில் இன்னும் நெருங்கி பாதத்தில் இருப்போம், 4 அதிகாரம் உண்டு அவரோடு கூட. அவரோடு கூட, அவரோடு கூட. ஹல்லேலூயா. இதை மனதில் வைத்து அவருக்காக வாழ்வோம். அதுதான் தீமோத்தேய்க்கு பவுல் தன்னுடைய கடைசி நாட்களில் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். உன்னை பாதுகாக்கிறது மாத்திரம் இல்லைங்க, நம்மை பாதுகாக்கிறது மட்டுமல்ல,
நமக்கு ஆறுதலை தருகிறவர், நமக்கு ஆலோசனை தருகிறவர், நம்மை அங்கீகரிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு அதிகாரம் தருகிறவர். அதைதான் சொல்கிற, நான் நசுக்கினேன் சாத்தானின் தலைய, என் பிள்ளை நீயும் நசுக்கணும் சாத்தானின் தலைய. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஜாதிகள் மேல அதிகாரம், அப்பா கூட பக்கத்துல உட்கார்றாங்க. பாவத்தில் இருந்தவன், மோவாபில் இருந்தவன் கிருபையினால சட்டையின் கீழே வருகிறாள், தயவினால இப்பாதத்தில் வந்து அமருகிறாள். நாலாவது அதிகாரத்தில் பக்கத்தில் உட்கார வைக்கிறார். நமக்கு ஒரு நாலாவது அதிகாரம் உண்டு. ரூத்தின் சரித்திரமே என் சரித்திரம். கைகளை உயர்த்தி ஆவேன் சொல்லுங்க. போவாஸ், போவாஸ், கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடி நடிக அப்பா சமூகத்தை பார்த்து, ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. போவாஸ் அப்படியே அப்பாவை பாருங்க. நம்ம ஜெபிக்க போறோம். ராக்கா பாலா, we love you Jesus. நன்றி. எங்களுக்கு ஆறுதல் கோரி எங்களோடு பச்சமாய் பேசுறேன். கைகளை விரித்து, உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவாஸ், போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. கைகூப்பி சொல்லுமா, ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன். வேறொரு வயல் நான் போவதில்லை. நல்ல தகப்பனே, நீங்க தரது போதும்பா, நீங்க தரது போதும்பா, நீங்க தரது போதும்பா. போவாஸ், போவாஸ், போர்வையால் வேதனையோ சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதே. பல நேரத்தில் அதை உணர மறந்துட்டோப்பா. சாரி, we love you Jesus. போவாஸ், போவாஸ், போர்வையால் தகப்பனே, என் தந்தையே, என் இயேசுவே. ரெண்டு கைகளை உயர்த்தி, நிறைவான பரிசு, நிறைவான பரிசு நீர்தானையா, உம் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசு நீர்தானையா, உம் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. போர்வையால் என்னை மூடுமையா. எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்கு ஆறுதல் தருபவர், ஆலோசனை தருபவர், எங்களை அங்கீகரிக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களுக்கு அதிகாரம் தருகிறவரே, பிள்ளைங்கிற
அதிகாரத்தை தந்துட்டீங்களேப்பா இதுக்கு மேல நீ என்னண்டவர வேணும் we love you jesus நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அப்பா தந்தை இந்த நல்ல ஆராதனைக்காக நல்ல அனுபவத்துக்காக நல்ல வார்த்தைகளுக்காக மனதார ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் ஹalleluya 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 நன்றி ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆமென் எல்லார கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் நீர் எவ்வளவு நல்லவர் இந்த புதிய மாதத்தின் முதல் பரிசுத்த ஆராதனை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்மை பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க உம்முடைய வார்த்தையால் பலப்பட கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவர் நாளுக்கு நாள் நீ நல்லவர் என்பதை இன்னும் 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 ருசிக்க வைக்கிறீங்க அப்பா அன்று ரூத்தின் சரித்திரம் எழுதப்பட்டது காரணம் அவள் உம்முடைய செட்டை நிழலிலே வந்ததினால் உம்முடைய கண்களில் தயவு கிடைத்ததினால் எப்படி அவள் மோவாபிலிருந்து வந்தாளோ அதே போலதான் பாபத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தீங்க ரூத்தின் சரித்திரமே எங்கள் சரித்திரம் ஆண்டவரை சொந்தமாக்கி பக்கத்துல வைத்துக் கொண்டீங்க எங்களை சொந்தமாக்கி இருக்கிறீங்க பக்கத்துல வைத்துக் கொண்டீங்க கர்த்தாவே நாங்கள் உம்முடையவர்களாய் வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயிக்கணும்ப்பா எதற்கு அடிமைப்படக்கூடாது ஆண்டவரே உம்மை சொந்தமாக்கி கொண்டாள் உமக்கு சொந்தமாய் மாறினாள் ஆண்டவர் ஐஸ்வர்யவான்கள் பின்பாகவும் தரித்திரர் பின்பாகவும் ரூத்து செல்லாமல் உம்மையே முன்னிறுத்தி ஆண்டவர் அந்த போவாசையே முன்னிறுத்தி ஆண்டவரே போவாசை நோக்கியே நகர்ந்தது போல முன் சென்றது போல நாங்கள் உலகத்தின் பின்பதாக பாவத்தின் பின்பதாக மற்ற காரியங்களுக்கு பின்பதாக செல்லாமல் உம்முடைய பலத்தால் உம்முடைய கிருபையால் உம்முடைய ஆவியால் நாங்கள் உலகத்தை ஜெயித்து உமோடு கூட இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் நீர் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர் ஆலோசனை தருகிறவர் அங்கீகரிக்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர் அதிகாரம் தருகிறவர் கர்த்தாவே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் நீர் எங்களோடு பேசின நல்வார்த்தைகளுக்காய் நன்றி ஒவ்வொருவரை ஆசீர்வதி இந்த மாதம் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த வாரம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எல்லா தேவைகளை சந்திங்க ஒரு தீங்கு பொல்லாப்பு ஒன்றுமுடைய பிள்ளைகளை அணுகாதபடி பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஒவ்வொரு வீட்டின் மேலும் உடைய சட்டை விரிக்கப்படட்டும் உடைய சிறகுகளாலே உடைய பிள்ளைகளை மூடுங்கப்பா அதன் கீழே இருக்கிற ஆரோக்கியம் உடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக நீ நல்லவர் இந்த கொடுகினால் ஏற்பட்ட எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம் கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாமும் ஒருவருக்கே எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே ஆமென் சேர்ந்து சொல்லுவோமா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட செட்டையின் கீழே வரவழைக்கப்பட்ட யாவரோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக ஆமென் ஆமென் ஹல்லேலூயா காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்